இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கிற கணக்கு பார்த்திங்கன்னா மூன்று ஒன்றின் கீழ் எட்டு கூட்டல் மூன்றின் கீழ் நான்கு கூட்டல் அடைப்பிற்குள் குறை எண் இரண்டு ஒன்றின் கீழ் ஆறு இதன் கூட்டை கண்டுபிடிக்கணும் முதல் பகுதியை நம்ம முதல்ல செய்யலாம் சரியா இது கொஞ்சம் நேரான கணக்கு இங்கே இரு நேர்ம எண்கள் இருக்குது நான் இப்போது ஒரு எண் வரிசையை இப்போ வரையிறீங்க பாருங்கள் எண் வரிசை அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்பர் லைன் இது பூஜ்யம் பிறகு ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு இருக்கு இல்லையா இப்போ மூன்று ஒன்றின் கீழ் எட்டு அப்படிங்கிறது எங்கே இருக்கும் பாருங்க இங்கே இருக்கும் இதன் முழு மதிப்பை இப்போ நான் வரைகிறேன் மூன்று ஒன்றின் கீழ் எட்டு அப்படிங்கிறது பூஜ்யத்திலிருந்து வலதுபுறம் மூன்று ஒன்றின் கீழ் எட்டு அந்த தொலைவில் இருக்கு சரியா இது சரியாக அதே தொலைவில் தான் இருக்கும் பூஜ்யத்திலிருந்து வலதுபுறத்தில் இப்போது இந்த அம்பின் நீளத்தை மூன்று ஒன்று கீழ் எட்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம் பின்னங்களை கணக்கிடும்போது குறிப்பாக பகுதியில் வெவ்வேறு எண்கள் இருந்துச்சுன்னா இதை ஒழுங்கற்ற பின்னமாக முதல்ல மாற்றணும் சரியா ஒழுங்கற்ற பின்னம்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இது கூட்டல் பெருக்கல் மற்றும் கழித்தல ரொம்ப சுலபமாக்கும் எனவே மூன்று ஒன்றின் கீழ் எட்டு அப்படிங்கிறது எட்டு பெருக்கல் மூன்று அதாவது இருபத்தி நான்கு கூட்டல் ஒன்று சமம் இருபத்தி ஐந்தின் கீழ் எட்டாகும் சரியா அதாவது மூன்று ஒன்றின் கீழ் எட்டு மூன்று என்பது இருபத்தி நான்கின் கீழ் எட்டாகும் அதற்கு பிறகு நம்ம ஒன்றின் கீழ் எட்டை கூட்ட வேண்டும் அப்படி என்றால் நமக்கு என்ன கிடைக்கிது இருபத்தி ஐந்தின் கீழ் எட்டு கிடைக்கும் பாருங்கள் இதுதான் தொடக்கப்புள்ளி அதுக்கப்புறம் இதனுடன் மூன்றின் கீழ் நான்கை நாம் கூட்டணும் இனியும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலும் மூன்றின் கீழ் நான்கு தூரம் செல்ல போகிறோம் இல்லையா இதன் வலது பக்கத்தில் எனவே கூட்டல் மூன்றின் கீழ் நான்கு ஆகும் இதற்கு பொதுவான பகுதியை முதல்ல நாம் கண்டறியணும் நம்ம என்ன இருக்குது இருபத்தி ஐந்தின் கீழ் எட்டு கூட்டல் மூன்றின் கீழ் நான்கு இருக்கு இல்லையா இதற்கு பொது பகுதியை கண்டறிய வேண்டும் பொது பகுதியின் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் காமன் டினோமினேட்டர் அல்லது பொது வகுதியை கண்டறியணும் அப்படின்னா என்ன எம் நான்கு மற்றும் எட்டு என்பதன் வகுத்தி எட்டாகும் நான்கை எட்டாக்க இரண்டால நாம் பெருக்கணும் எனவே மூன்றையும் இரண்டால பெருக்க வேண்டும் ஆக நமக்கு கிடைக்கிறது என்ன ஆறு மூன்றின் கீழ் நான்கு என்பது ஆறின் கீழ் எட்டாகும் நம்மக்கிட்ட இருபத்தி ஐந்தின் கீழ் எட்டு இருக்கு இதனுடன் ஆறின் கீழ் எட்டை கூட்ட வேண்டும் இது இருபத்தி ஐந்து கூட்டல் ஆறை தரும் இல்லையா அது முப்பத்தி ஒன்றின் கீழ் எட்டாகும் எனவே இப்போ இங்கு உள்ள எண் எது முப்பத்தி ஒன்றின் கீழ் எட்டாகும் இது சரியானது ஏன்னா முப்பத்தி இரண்டின் கீழ் எட்டு என்பது நான்காகும் ஆனால் இந்த எண் என்ன ஆகுது இது நான்கை விட குறைவாக இருக்குது இல்லையா எனவே இந்த எண் முப்பத்தி ஒன்றின் கீழ் எட்டு அல்லது இங்கே பாருங்கள் இந்த நீல நிற அம்பின் நீளமாகும் சரியா இந்த எண்ணின் முழு மதிப்பு முப்பத்து ஒன்றின் கீழ் எட்டாகும் ஆகும் அதுக்கப்புறம் இதனுடன் குறை எண் இரண்டு ஒன்றின் கீழ் ஆறை கூட்டணும் சரியா எனவே நாம் எதிர்மை எண்ணை கூட்டுகிறோம் குறையன் இரண்டு ஒன்றின் கீழ் ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் சரியா இதை இப்போ நான் வந்து வேறு நிறத்தில் உங்களுக்கு எழுதுகிறேன் குறையின் ஒன்று பிறகு குறையின் இரண்டு அதுக்கப்புறம் குறையின் ஒன்றின் கீழ் ஆறு எனவே குறையின் இரண்டு ஒன்றின் கீழ் ஆறு என்பதை இவ்வாறு அம்புக்குறியால் நாம வரையலாம் எனவே நமக்கு கிடைக்கும் எண்ணின் முழு மதிப்பு என்பது இந்த மாதிரி தான் இருக்கும் அது வலதுபுறம் செல்லும் இது இதன் முழு மதிப்பு மட்டும் இல்லை இந்த முழு மதிப்பு தான் அந்த எண்ணே புரியுதா ஏன்னா இது நேர்மை எண்ணாக இருக்கு இப்போ இது என்னென்ன பார்க்கலாம் இது முப்பத்தி ஒன்றின் கீழ் எட்டு மற்றும் இரண்டு ஒன்றின் கீழ் ஆறின் வித்தியாசமாகும் சரியா இது நேர்ம வித்தியாசம் ஏன்னா நாம நேர்ம எண்களை பற்றி பார்க்குறோம் இப்போ நாம இந்த முப்பத்தி ஒன்றின் கீழ் எட்டை எடுத்து அதுக்கப்புறம் இரண்டு ஒன்றின் கீழ் ஆறை கழிக்கலாம் ஆக இரண்டு ஒன்றின் கீழ் ஆறு என்பது ஆறு பெருக்கல் இரண்டு சமம் பனிரெண்டு கூட்டல் ஒன்று என்பது பதிமூன்று ஆகும் இது குறையின் பதிமூன்றின் கீழ் ஆறு இதன் பொது பகுதி என்பது இருபத்தி நான்கு என்பதுதான் இதன் பொது பகுதி இது முப்பத்தி ஒன்றின் கீழ் எட்டு இது குறையின் பதிமூன்றின் கீழ் ஆறு இல்லையா எனவே மூன்றால் இதை நாம் பெருக்கணும் அப்பொழுதுதான் நமக்கு இருபத்தி நான்கு கிடைக்கும் முப்பத்தொன்றை மூன்றால் பெருக்கினோன்னா தொன்னூற்றி மூன்று கிடைக்கும் ஆறிலிருந்து இருபத்து நான்குக்கு செல்லணும் நாம் இதை நான்கால் பெருக்க வேண்டும் நான்கு பெருக்கல் பதிமூன்று நான்கு பெருக்கல் பத்து என்பது நாற்பதாகும் நான்கு பெருக்கல் மூன்று அப்படிங்கிறது பனிரெண்டு எனவே இது இப்போ ஐம்பத்தி இரண்டாகும் எனவே இது தொன்னூற்றி மூன்று கழித்தல் ஐம்பத்தி இரண்டின் கீழ் இருபத்தி நான்காகும் மூன்று கழித்தல் இரண்டு அப்படிங்கிறது ஒன்று இல்லையா ஒன்பது கழித்தல் ஐந்து என்பது நான்காகும் எனவே இது நாற்பத்தி ஒன்றின் கீழ் இருபத்து நான்காகும் இதை நாம் இங்கே பார்க்க முடியுது பாருங்கள் இந்த எண் வரிசையை பாருங்கள் இப்போது இங்கே இங்கிருக்கு நாற்பத்தி ஒன்றின் கீழ் இருபத்து நான்கு இது இரண்டை விட குறைவானது ஏன்னா இரண்டு அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டின் கீழ் இருபத்து நான்கு ஆகும் அப்போ நமது விடை சரியானது ஏன்னா இதை விட சற்று தான் இல்லையா